போன காரைக்கால்ல இருந்து போன முறை இந்த மக்கள் சந்திப்பு அப்போ அந்த மகளிர் ஒருத்தங்க வந்து எனக்கு வேலை வேணும்னு கேட்டாங்க, வேண்டியவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, மூன்று சக்கர வாகனம் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அவங்க அவங்களுக்காக உடனே நான் அவங்கக்கிட்ட உடனே ஒரு மூணு சக்கர வாகனம் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னேன். அவங்க மரியப்பன் உடனே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் முதல்ல நான் அவருக்கு பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதுதான் மக்கள் சந்திப்போட பலன். ஏன் மக்களை சந்திக்கிறீங்க? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் சந்திக்கணும். நீங்கள் கவர்னர்னா ஒரு நாலு செவத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்க வேண்டியது தானே? இப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த செயல் தான் எனது பதில். ஏனென்றால் இதை மாதிரி நாம் மக்களை சந்திக்கும்போது அவர்களுக்குள்ள சின்ன சின்ன தேவையை கூட நம்மால், நமது நோக்கத்தினால், நமது முயற்சியினால் ஓரளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை கூட செய்ய முடியும் என்பதற்குத்தான் இந்த ஒரு உதாரணம். இது வெளிப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. மக்களை ஏன் சந்திக்கிறீங்கன்னு கேட்குறதுக்குன்னு பதில் இது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல கோரிக்கைகளை எங்களால் உடனே சரி செய்ய முடிய கோரிக்கைகளை சரி செய்திருக்கிறோம். குறிப்பாக ஜிப்மரில் எங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வேணும்னு சில பேர் கேட்டிருந்தாங்க, உடனே அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆக மக்கள் சந்திப்புனா ஏதோ அதை அரசியலாக்காமல் அது ஒரு அவசியத்துக்காக ஒரு நல்ல மனது படைத்தவர்களால் நடத்தப்படுகிறது என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எனது கருத்து. நல்லது யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். நல்லது ஆளுநர் செய்யக்கூடாது, நல்லது ஆளுநர் பேசவே கூடாது, ஆளுநர் எந்த விதத்திலையும் மக்கள் தொடர்பே கூடாது என்று சொல்வதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். இது தொடரும் மக்கள் சந்திப்பு எந்த வகையிலும் இது அரசியல் கிடையாது, இது அவசியம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இல்லை, அது அது நான் ஏற்கனவே நேற்று பதில் சொல்லிட்டேன். ஆளுநர் சில கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொல்லலாம், அந்த கருத்து எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒரு கருத்தை சொன்னார் என்பதற்காக உடனே அவரை திரும்ப பெற வேண்டும் என்று கையெழுத்தெல்லாம் வாங்குவது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒன்று. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். அந்த கருத்துக்கு எதிர்கருத்து இருந்ததுன்னா எங்கள் கருத்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆக சில கருத்துக்கள் ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காகவே அவரை திரும்ப பெற வேண்டும் என்ற அளவிற்கு செல்வது சரியாக இருக்காது என்பது எனது கருத்து. ஒரு ஆளுநர் எனது கருத்து, அது பொதுநலவாதியாகவும் எனது கருத்து அதுதான்.